ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அக்ஷய வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அத்தியாயம் 6 பார்ப்போம். ஸ்ரீ பாதராஜம் சரணம் பிரபத்தியே நரசாவதானியன் கதை. மறுநாள் தியானம், தினசரி பூஜைகள் முடித்து கொண்டு திருமலதாஸ் ஐயா ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள் அனைத்திற்கும் மூல காரணம். அவர் ஒரு ஆலமரம் போன்றவர். அவரது துணை அம்ச பின்ன அவதாரங்கள் அந்த மரத்தின் கிளைகள் போன்றவையாகும். ஆலமரத்தின் வேர்கள் கிளைகளிலிருந்து தலைகீழாக வளர்ந்தாலும் தனியான இயல்புகள் உள்ளவை போல தோன்றினாலும் தாய்மரமே எல்லாவற்றிற்கும் அடிப்படையாகும். தேவர்கள் முதல் பூத பிசாசுகள் உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அவரே அடைக்கலம் கொடுப்பவர், புகலிடம் அளிப்பவர். அனைத்து சக்திகளும் அவரிடமிருந்தே தோன்றி அவரையே தஞ்சம் புகுகின்றன. ஆன்மீகத்தில் உச்சியை அடைந்த ஒருவருக்கு அனைத்து வழிகளுமே ஒன்று போல் தோன்றும். அதேபோல் பல்வேறு பழக்க வழக்கங்களை கொண்டவர்களும் தத்துவத்தில் ஒருமைப்பாட்டை காண்கிறார்கள். அனைத்து ஜீவராசிகளும் ஒரு ஒளிவற்றத்தால் சக்தியால் சூழப்பட்டுள்ளன. நான் பீடிகாபுரத்தில் இருந்த போது ஒரு யோகி வந்தார். அவர் ஒரு சிலையை சுற்றி எவ்வளவு ஆன்மீக சக்தி சூழ்ந்துள்ளது என்றும், ஒருவரை சுற்றி எவ்வளவு தூரத்திற்கு என்ன நிற ஆன்மீக ஒளி சூழ்ந்துள்ளது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு விஜயம் செய்து அங்குள்ள சுயம்பு தத்தாத்திரேயரை சூழ்ந்துள்ள ஆன்மீக ஒளியின் அனைத்து நிறத்தையும் நீளத்தையும் அளவிட விரும்பினார். அவர் அங்கு சுயம்பு தத்தாத்திரேயர் இடத்தில் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் தரிசனத்தை கண்டார். அவரது தலையை சுற்றி மின்னல் போன்ற வெள்ளை நிற ஒளி சுற்றி சூழ்ந்து, வெள்ளை நிற ஒளியை சுற்றி நீல நிற ஒளி திக்கெட்டும் பரவி வியாபித்திருந்தது. அந்த தெய்வீக உருவம் அந்த யோகியிடம் குழந்தாய் பிறரின் சூட்சும சரீரங்களின் வியாபக நீளத்தை பித்து பிடித்தவன் போல் அளக்க முயல்வதில் உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குகிறாய். முதலில் நீ உன் நிலைமையை யோசித்து பார். இன்னும் சில நாட்களில் நீ மரணமடைய போகிறாய். ஆகையால் முக்தி அடையும் வழியை பார். உண்மையிலேயே நான் தத்தாத்திரேயர்தான். அனைத்து உண்மைகளுக்கும் தத்துவங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் மூலம் நானே. சிறந்த சித்த புருஷர்களும் மகா முனிவர்களும் சிறந்த பக்தர்களும் அன்புடன் வேண்டி அழைத்ததாலேயே ஸ்ரீ பாதா கயா க்ஷேத்திரத்தில் நான் அவதரித்து உள்ளேன் என்று கூறினார். சுவாமியின் இந்த வாக்குகளை கேட்டவுடனேயே அந்த யோகியின் பழைய குணவிருத்திகள் அழிந்து போயின. சூட்சும சரீரங்களை அறியக்கூடிய அவரது ஆற்றல் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருள் முழுவதுமாக ஐக்கியமாகிவிட்டது. அவர் உடனே ஸ்ரீ பாதரை அவருடைய இல்லத்திற்கே சென்று தரிசிக்கும் வாய்ப்பு பெற்று அதிர்ஷ்டசாலி ஆனார். அந்த யோகி கூறியதாவது, ஸ்ரீ பாதரை சுற்றி விளங்கும் அந்த வெள்ளை ஒளி அவர் மிகவும் பரிசுத்தமானவர் என்பதையும் ஒரு பூரண யோகாவதாரம் என்பதையும் குறிக்கும். நீல ஒளி அவர் எல்லை இல்லா அன்பும் கருணையையும் உள்ளவர் என்பதை உணர்த்துவதாக கூறினார். அந்த யோகி சென்றவுடன் ஒரு சுவையான விவாதம் நடைபெற்றது. 4 வித வர்ணங்களை எப்படி நிர்ணயிப்பது? சூட்சும சரீரங்களின் ஆன்மீக ஒளியை வைத்தா அல்லது பிறப்பின் குலம் கோத்திரம் இவற்றை வைத்தா? எந்த குலத்தவருக்கு உபநயனம் செய்ய வேண்டும்? எந்த குலத்தவருக்கு புராணங்களின் சொல்லியபடி உபநயனம் செய்யப்பட வேண்டும்? உபநயனம் என்பது புருவ மத்தியில் விளங்கும் நெற்றிக் கண்ணுடன் சம்பந்தப்பட்டதா அல்லது அதற்கு வேறு காரணங்கள் உள்ளனவா? மேதா ஞானம் என்றால் என்ன? இவ்வாறு பலவிதமான கேள்விகள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டன. பண்டிதர்களால் ஒருமனதான தீர்மானத்துக்கு வர முடியவில்லை. சத்திய ரிஷீர்வர் என்று புகழ் பெற்றிருந்த ஸ்ரீமல்லாடி பாப்பன்ன அவதானி பீடிகாபுரத்து பிராமண சமாஜத்திற்கு தலைவராக இருந்தார். அவரை பாப்பன்னையா என்று அழைத்தனர். அவர் சூரியனையும் அக்னியையும் வழிபட்டு வந்தார். அவர் பீடிகாபுரத்தில் நடைபெற்ற ஒரு யாகத்திற்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டார்.
யாகத்தின் முடிவில் பெரிய பேய் மலை பொழிந்து மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுற்றனர். ஸ்ரீ வத்சவாயி நரசிம்மவர்மா என்ற ஒரு சத்திரியன் ஸ்ரீ பாபனாவதானியை தன் கிராமத்தில் தங்கும்படி கேட்டுக்கொண்டார். அது நிராகரிக்கப்பட்டது. ஸ்ரீ பாப்பண்ணாயல்லு யாகத்தின் பொழுது கௌரவத்திற்காக கொடுக்கப்படும் சம்பாவானையை மட்டுமே பெற்றுக்கொள்வார். அது கரைப்பட்டிருப்பின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஸ்ரீ வர்மாவிடம் ஒரு கபில பசு இருந்தது. அது அவருக்கு மிகவும் இஷ்டமானது ஆகும். அதற்கு காயத்ரி என்று பெயரிட்டிருந்தார். அது அளவற்ற பாலை கொடுத்து கொண்டிருந்தது. அது மிகவும் சாதுவாக இருந்தது. அதே நேரத்தில் மழை வந்த நேரத்தில் அந்த பசு காணாமல் போய்விட்டதாக வர்மாவிற்கு தகவல் வந்தது. ஸ்ரீவர்மா பசு சாஸ்திரம் அறிந்திருந்த பாப்பன்னார் யாவிடம் சென்று அதை பற்றி விசாரித்தார். அப்போது பாப்பன்னார் யா சியாமலாபுரத்தில் கான்சாஹேப் என்பவனின் கசாப்பு கடையில் அது நிற்பதாக தெரிவித்தார். அதை உடனே காப்பாற்ற வேண்டும் என்றும் இல்லாவிடில் அதை அவன் கொன்றுவிடுவான் என்றும் கூறினார். சியாமலாபுரத்திற்கு ஒரு ஆளை அனுப்பும்போது ஸ்ரீவர்மா ஒரு நிபந்தனை விதித்தார். பசு கிடைத்துவிட்டால் பாப்பன்னார்யா 3 புட்டுலு ஏக்கர் நிலத்தையும் வாழ்வதற்கு வசதியான ஒரு வீட்டையும் தானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நிபந்தனை. பாப்பன்னார்யாவின் நிலைமை தர்ம சங்கடமானது. தானத்தை ஏற்றுக்கொள்ளாவிடில் பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். காயத்ரி காப்பாற்றப்பட்டால் பீடிகாபுரத்து மக்கள் அதிர்ஷ்டசாலியானவர்கள். பாப்பன்னார்யா 3 புட்டுலு நிலத்திற்கும் ஒரு வீட்டிற்கும் சொந்தக்காரர் ஆனார். தங்குவதற்கு ஒரு வசதியான வீடும் கிடைத்துவிட்டது. அவருக்கு வெங்காவதானி என்ற மகனும் சுமதி என்ற பெயரில் பெண்ணும் இருந்தனர். சுமதியின் ஜாதகம் மிக சிறந்த ஜாதக அமைப்புகளுடனும் அவளது அழகு இளவரசி போலவும் இருந்தது. ஆகையால் யாவரும் அவளை சுமதி மகாராணி என்றே அழைத்தனர். பாப்பனார்யாவின் புகழ் திக்கெட்டும் பரவியது. கோதாவரி பிரதேசத்திலுள்ள ஐனவில்லி கிராமத்திலிருந்து கண்டிகோடா என்ற குடும்ப பெயருடைய அப்பள லட்சுமி நரசிம்ம ராஜசர்ம என்ற பிராமண இளைஞன் பீடிகாபுரத்திற்கு வந்தான். அவன் பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் வெளநாட்டி வைதிக பிரிவை சேர்ந்தவன். அவர் வீட்டில் ஒரு காலாக்னி சமான தத்தர் விக்கிரகம் ஒன்று இருந்தது. பூஜை செய்யும் பொழுது அந்த விக்கிரகம் ராஜசர்மாவுடன் தெளிவாக பேசி அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விவரங்களை கூறிக்கொண்டே இருக்கும். அப்பளராஜு இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து விட்டிருந்தான். ஒரு நாள் பூஜையின் போது காலாக்னி சமான தத்தர் ராஜசர்மாவை ஆபஸ்தம்ப சூத்திர வெளாநாட்டி பிரிவு ஹரிதச கோத்திரத்தை சேர்ந்த பாப்பன்னார்யா அவதானியிடம் படிப்பை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார். தத்தரின் ஆணைப்படி அவன் பீடிகாபுரம் வந்தான். தத்தரின் ஆணைப்படி ஸ்ரீ பாப்பன்னார்யா ராஜசர்மாவுக்கு உணவு தங்கும் இடம் கொடுத்து மாணவராக ஏற்றுக்கொண்டார். பல வீடுகளுக்கும் சென்று பிச்சை எடுத்து படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று கூறிவிட்டார். சனி பிரதோஷன் தன்று பாப்பன்னார்யா அவர்கள் சிவனை பூஜித்து வந்தார். வீட்டிலிருந்து பெண்களும் அப்போது பூஜையை ஈடுபடுதன் செய்து கொண்டிருந்தனர். முன்னொரு காலத்தில் நந்தனும் யசோதாவும் சனி பிரதோஷ காலத்தில் சிவபூஜை செய்து வந்தனர். அதன் பலனாகவே ஸ்ரீகிருஷ்ணரை வளர்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஸ்ரீ நரசிம்மவர்மா ஸ்ரீ வைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி மற்றும் சில முக்கியமான வைசியர்கள் தவறாமல் ஸ்ரீ பாப்பன்னாவின் சிவபூஜையில் கலந்து கொண்டு வந்தார்கள். சுமதி அப்பளராஜ சர்மா திருமணம் பற்றி ஸ்ரீ குக்குடேஸ்வரர் சுவாமியின் அசரீரி. நன்றி, வணக்கம்.